இது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, த வாய்ஸ் ஆஃப் ஹோப். அன்பர்களே வணக்கம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களது நல்வாழ்த்துக்கள். தமிழ் சேவை நிகழ்ச்சியை கேட்க நீங்கள் ஆயத்தப்பட்டதை குறித்து நாங்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். 30 நிமிடங்களுக்கான இன்றைய ஒளிபரப்பில் இனிய தெய்வீக பாடல்கள், ஆரோக்கியத்திற்கடுத்த ஆலோசனைகள் மற்றும் ஆன்மீக வாழ்வில் நாம் வளர உதவி புரியும் சத்திய வேதத்தின் விளக்கவுரைகள் அனைத்தும் இடம்பெறுகின்றன. நீங்கள் எங்களுடைய ஒளிபரப்பை கேட்பதின் பயனாக தேவ சமாதானமும் பேரின்பமும் நிறைந்ததொரு நலவாழ்வை கண்டடைவீர்கள். இதோ இந்த தெய்வீக பாடலுடன் இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. அன்பை பெற்றிடுவாய், அழைக்கிறார்
அரிசி உணவு மிகவும் பழமையான பல சிறப்புகளை உடைய உணவு என்பது நம் அனைவருக்கும் தெரிந்ததே. இந்த உலகின் ஜனத்தொகையில் பாதிக்கும் அதிகமான மக்கள் அரிசி உணவைத்தான் நம்பியுள்ளனர். குறிப்பாக ஆசியா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மக்கள் சுமார் 75% கலோரி சத்துக்களை இதிலிருந்தே பெற்று வருகின்றனர். நெல்மணியின் பாகங்களை உமி, உள்கூடு, கரு, அரிசி ஆகிய 4 பகுதிகளாக பிரிக்கலாம். உமியை அகற்றியவுடனே காணப்படுவது உள்கூடாகும். இது பழுப்பு நிறத்தில் காணப்படும். இதன் அடியில் வெண்மை நிறை அரிசியும் அரிசியின் ஒரு ஓரத்தில் கருப்பகுதியும் காணப்படுகின்றன. நெல்லில் உமியின் அளவு 20% என்று கணக்கிடப்பட்டுள்ள போதிலும் அதை அரைக்கும் போது 10% அளவு அரிசி வீணாகின்றது. உமியுடன் வெளியேறும் அரிசியின் இழப்பு சுமார் 10% வரை இருக்கிறது. அரிசியில் உள்ள சத்து பொருட்கள் பற்றி கவனிப்போம். மற்ற தானியங்களைப் போலவே அரிசியிலும் புரதம், மாவு சத்து, கொழுப்பு, தாது உப்புக்கள், வைட்டமின்கள் ஆகியவை காணப்படுகின்றன. கோதுமையை காட்டிலும் 10-12% அரிசியில் புரதம் குறைவாகவே 7-8% காணப்பட்ட போதிலும் தரமுள்ள புரதமாகவும் சிறந்த பண்புகளை உடையதாகவும் விளங்குகின்றது. புரதம் அரிசியில் தவிட்டிலும் கருப்பாகத்திலும் அதிகம் காணப்படுகிறது. இண்டிகா வகை அரிசியில் 9% வரை புரதம் காணப்படுகிறது மற்றும் தலை செத்து உரங்களை தேவையான அளவு இடும்போது புரதத்தின் அளவு அதிகமாவதாக தெரிகிறது. 4 வகை புரதங்கள் அரிசியில் உண்டு. அல்புமின், குளோபுலின், புரோலமின், குளூட்டலின் பிரிவுகளாகும். தாவரங்களில் காணப்படும் சுமார் 29 வகை அமினோ அமிலங்களில் சுமார் 23 வகைப்பட்டவை அரிசியில் புரதத்தின் பகுதிகளாக காணப்படுகின்றன. அரிசியில் சுமார் 70-80% வரை மாவு சத்து நிறைந்துள்ளது. இவற்றில் தரசமே அதிகமாகும். அரைக்கப்பட்ட அரிசியில் சுமார் 90% வரை உள்ளது. கோதுமையை விட அரிசியில் உள்ள தரச சத்துக்கள் மிக சிறிதாக இருப்பதால் எளிதில் சமைப்பதற்கும் நன்றாக ஜீரணமாவதற்கும் உதவும். மாவு சத்து பகுதிகளான ஏனைய குளுக்கோஸ், சுக்ரோல், பிரக்டோல், சுக்ரோஸ், பிரக்டோஸ் ஆகிய அரிசியில் குறைந்தே காணப்படுகின்றன. கொழுப்பு சத்து அரிசியில் குறைவுதான். அரிசியில் கொழுப்பு சத்து மற்ற தானியங்களை விடவும் மிக குறைவாகவே உள்ளது. தாது உப்புகளும் அரிசியில் குறைவுதான். அரிசியில் தாது உப்புக்கள் குறிப்பாக கால்சியம் மிக குறைவாக உள்ளது. தீட்டப்பட்ட உலர்ந்த அரிசியில் 1% அளவும் தாது உப்புக்கள் உள்ளன. இவற்றில் பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம் ஆகியன முக்கியமாகும். மக்னீசியம், இரும்பு, கந்தகம், மாங்கனீஸ், அயோடின், தாமிரம், சிலிக்கான் ஆகியன மிக குறைந்த அளவிலே காணப்படுகின்றன. வைட்டமின் பி அரிசியில் உண்டு. அரிசியில் வைட்டமின் பி தேவையான அளவு உள்ளது ஒரு சிறந்த பண்பாகும். இது பெரிபெரி என்னும் நோய் வராமல் தடுக்க உதவுகிறது. கை கால்களில் வீக்கம், கை கால் இயலாமை, இதய பாதிப்பு, தசைகள் சோர்வடைதல் ஆகியன இந்த பெரிபெரி நோயின் மிக முக்கிய அடையாளங்களாகும். இந்த நோய் பச்சரிசி சாப்பிடுவோரிடையே இது மிகவும் அதிகமாக காணப்படுகிறது. தயாமினும் நியாசினும் வைட்டமின் ஈயும் அரிசியில் உண்டு. வைட்டமின் பி தொகுதியில் தயாமினும் நியாசினும் அதிகம் காணப்படுகின்றன. வைட்டமின் பி ஆனது நெல் மணியின் கருப்பகுதியிலும் தவிட்டு பகுதியிலுமே நிறைந்து காணப்படுகின்றது. வைட்டமின் ஈயும் அரிசியில் சிறிதளவு உள்ளது. நன்கு சேமிக்கப்பட்ட புழுங்கள் அல்லது பச்சரிசியினை சமைக்கும் போது அதன் அளவு 4 மடங்கு அதிகமாகிறது. மேலும் இவை ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்வதில்லை. மாறாக புதிய அரிசியினை சமைக்கும் பொழுது அவை கொழகொழவென்று மிக வெந்து போய் ஒன்றோடு ஒன்று ஒட்டி காணப்படும். இதன் காரணம் புதிய அரிசியில் காணப்படும் ஆல்பா அமைலேஸ் என்ற என்சைமாகும்.
அரிசியை நாட்பட சேமித்து வைக்கும் போது இந்த என்சைமின் அளவு குறைகின்றது. புழுங்கல் அரிசியின் சிறப்புகள் பற்றி கவனிப்போம். நம்மில் பலர் பச்சரிசிதான் சத்து மிகுந்தது என்று நினைவில் கொண்டுள்ளனர். இது தவறாகும். உண்மையில் புழுங்கல் அரிசியில்தான் பச்சரிசியை விட சத்துக்கள் அதிகமாக காணப்படுகிறது. நெல்லை வேக வைத்து அரைத்து அரிசியாக்கும் போது பல நன்மைகள் ஏற்படுகின்றன. நெல்லை வேக வைத்து அரைக்கும் போது பச்சரிசியை விட அதிகமான புழுங்கல் அரிசி கிடைக்கிறது. நெல்லை வேக வைக்கும் போது அரிசியின் உள்கூடு, கரு, உமி ஆகியவற்றுள்ள சத்துக்கள் இடப்பெயர்ச்சி பெற்று அரிசியின் நடுப்பகுதிக்கு கசிந்து சென்று விடுகிறது. மேலும் கருப்பகுதி அரிசியுடனே உறுதியாக பிணைக்கப்படுகின்றது. இதனால் அரைக்கும் போது கருப்பகுதியும் மேற்பரப்பில் உள்ள சத்துக்களும் தவிட்டோடு சேர்ந்து வெளியேறுவது தவிர்க்கப்படுகின்றது. மேலும் புழுங்கல் அரிசியை கழுவும் போது அதிகமான சத்துக்கள் நீரில் கரைந்து வீணாவதில்லை. மாறாக வேக வைக்காமல் நெல்லை அரைத்து பச்சரிசியாக்கும் போது மேற்பரப்பில் உள்ள ஊட்டச்சத்துக்களும் கருப்பகுதியும் தவிட்டுடனே சென்று வீணாகிறது. மேலும் இவற்றில் உள்ள சிறிதளவு சத்துக்களும் தண்ணீரில் கழுவும் போது கரைந்து சென்று விடுவதால் பச்சரிசியில் எஞ்சியிருப்பது கிட்டத்தட்ட மாவுசத்து மட்டுமேயாகும். மேலும் நெல்லை வேக வைக்காமல் பச்சையாக அரைப்பதால் அரிசி மணிகள் எளிதில் அரைக்கும் போது உடைந்து போய் அதிகமான சேதம் ஏற்படுகின்றது. ஆகவே இதிலிருந்து புழுங்கல் அரிசியானது பச்சரிசியை விட எல்லா விதத்திலும் சிறந்தது என்று தெரிய வருகிறது. சில வேளைகளில் புழுங்கல் அரிசியில் ஒருவித கெட்ட நாற்றம் அடிக்கும். இதற்கு காரணம் நெல்லை ஊற வைக்கும் தண்ணீரை மாற்றாமல் அதனையே திரும்ப திரும்ப உபயோகிப்பதே காரணமாகிறது. அரிசியில் புரதம், கால்சிய சத்துக்களும் குறைவாக உள்ளதால் அரிசி உணவு சாப்பிடுகின்றவர்கள் கீரைகள், காய்கறிகள், கனி வகைகள், பால் பொருட்கள் போன்றவற்றை தேவையான அளவில் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் அரிசி உணவினால் ஏற்படும் பற்றாக்குறைவை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும். அன்பார்ந்த நேயர்களே, நமது அன்னாட உணவில் தவிடுடன் கூடிய புழுங்கல் அரிசியை நமது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது என்பதை மனதில் நிறுத்தி வாழ்ந்து வளம் பெற வாழ்த்துகிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ. எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, பூனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. மக்களின் பிரச்சனைகளுக்கு பரிசுத்த வேதாகமம் தரும் பதிலை பக்தியுடன் கேட்போம். இன்று பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு தேவ செய்தியை கொண்டு வருபவர்கள் பரம தேவனின் ஊழியர் உதகர் தம்பிராஜ் அவர்கள். அதற்கு முன் இதோ ஓர் தெய்வீக பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். கேட்டு மகிழ்வுங்கள். Thank you.
பேதுரு எழுதின முதலாவது நிருபம் முதலாம் அதிகாரம் 13-14 வசனங்களை இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும்போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையுள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் என்று பேதுரு சபையாருக்கு அறிவுரை வழங்குகிறார். விண்வெளி தளங்களிலிருந்து ராக்கெட் மேலே கிளம்பி செல்வதை எத்தனையோ பேர் பார்த்திருக்கின்றீர்கள். இந்த காட்சி ஓர் அற்புதமான காட்சி. அதை பார்ப்பதற்கே கொடுத்து வைத்திருக்க வேண்டுமானால் அந்த விதமான ராக்கெட்டுகளில் பயணம் செய்ய யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்? ஆகாய வீதியில் பயணம் செய்வதென்றால் ஆஹா, எத்தனை அருமையான அனுபவம்! ஆகாய விமானத்தில் பறந்து செல்வது என்றாலே கிடைத்தற்கரிய வாய்ப்பாக கருதுகிற நமக்கு ராக்கெட்டில் பயணம் செய்வது என்றால் அதை நினைத்து பார்க்கவே ஓர் அபூர்வ உணர்வை நம்மில் உருவாக்குகிறது. ராக்கெட்டுகளில் பயணம் செய்ய எவரும் திடீரென்று போய்விட முடியாது. அதற்கென சிறப்பான பயிற்சிகள் இருக்கின்றன. அந்த பயிற்சிகளை முறைப்படி கற்றுக்கொண்டு அவைகளில் தேர்ச்சியும் பெற வேண்டும். அதன் பிறகுதான் ஆகாய வீதியில் நடக்க தகுதியை பெறுகிறோம். இது சாதாரணமாக எவருக்கும் கிடைக்கக்கூடிய அனுபவம் அல்ல. ஆனால் என்னிடம் உங்களுக்காக ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. நாம் நினைப்பதற்கும் அதிசீக்கிரமாகவே நம் ஒவ்வொருவரும் ஆகாய வீதியில் நடக்கும் வாய்ப்பை பெற இருக்கின்றோம். பவுல் அடியார் தெசலோனிக்க சபைக்கு எழுதிய முதலாவது நிருபத்தில் இந்த அதிசயத்தக்க அனுபவத்தை குறித்து எழுதுகிறார். 1 தெசலோனிக்கியர் 4:16-17. கத்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரத்தில் வரப்போகிற நிகழ்ச்சியை குறிப்பிடுகின்றது. அப்போது நம்மை ஆகாயத்துக்கு அழைத்து செல்ல வரும் விண்வெளி கப்பலில் 1000 பரிசுத்த தேவதூதர்களோடு பரிசுத்தவான்களோடு பறந்து செல்ல இருக்கின்றோம். இந்த பால் உலகை விட்டு பேரின்ப நாட்டிற்கு அழைத்து செல்ல ஆண்டவர் வருகின்றார். சீக்கிரத்திலே சம்பவிக்கப் போகிற இந்த மாட்சிமையான நிகழ்ச்சியை சந்திக்க நம்மில் யார் யார் தகுதியுடையவர்களாக இருக்கப் போகிறோம்? இந்த பரலோக பயணத்தில் நாமும் சேர்ந்து கொள்ளப் போகிறோமோ, அல்லது இந்த மகா பெரிய பரலோக ராக்கெட் மேலே எழும்பும்போது பூமியிலே விடப்பட போகிறோமோ, சிந்தித்து செயல்படுவோம். இது குறித்து பக்தன் பேதுரு சொல்லுகிற ஆலோசனையை நாம் கேட்போம். 1 பேதுரு 13:14. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருங்கள். பேதுருவின் இந்த ஆலோசனையை ஆயத்தமாய் இருங்கள் என்ற ஒரு வார்த்தையில் சுருக்கமாக கூறிவிடுகின்றார். பேதுருவின் இந்த சவாலை ஆலோசனையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மட்டுமே தங்கள் மனதை சீர்படுத்தி சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து இந்த மகா பெரிய நிகழ்ச்சியை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் காத்திருப்பார்கள், ஆயத்தமாயிருப்பார்கள். பொதுவாக விண்வெளி வீரர்கள் பெரிய விளையாட்டு வீரர்களாகவோ அல்லது விஞ்ஞானத்தில் தலை சிறந்தவர்களாகவோ இருப்பது இல்லை. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சிகளை உண்மையாக செய்து தங்களை தகுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள். அதுபோல உங்களிடத்தில் எந்தவித தகுதியும் இல்லாமல் சாதாரணமான மனிதராக இருந்தாலும் பரவாயில்லை, பரிசுத்த வேதாகமத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மை தகுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். தேவனுடைய கிருபை
நம்மை தாங்குகிறது. ஆனால் நம்மிடம் உள்ள ஒரு குறை என்னவென்றால், வரப்போகும் ஓர் மகத்தான நிகழ்ச்சியில் நானும் என் வீட்டாரும் கலந்து கொள்ள வேண்டுமே, அதற்காக எத்தனை பிரயாசம் பட வேண்டியதாக இருந்தாலும் ஆயத்தப்பட வேண்டியதாக இருந்தாலும் நான் நிச்சயமாக அதற்கென்று ஆயத்தப்படுவேன் என்ற ஒரு உற்சாக உணர்வோ ஆர்வமோ நம்மிடத்திலே காணப்படுவது கிடையாது. ஆண்டவர் அருளும் பெருவாழ்விற்கு, பேரின்பத்தை அடைவதற்கு வாஞ்சிப்பதற்கு பதிலாக இவ்வுலகம் தரும் சிற்றின்பத்திற்காக, தற்காலிக சுகத்திற்காக பெரும் பிரயாசங்களை நாம் செய்கின்றோம். பெரும் நேரத்தை, பெரும் பணத்தை அதற்கென்று கொட்டி குவிக்கிறோம். தேவைப்பட்டால் ஆண்டவரையே அடமானம் வைத்து விடுவது போல் அல்லவா நம்மளுடைய பேச்சும் வார்த்தையும் நடையுடைய பாவனைகளும் காணப்படுகின்றன. இப்போதே செயல்படுத்த வேண்டிய காரியங்களை நிறைவேற்றாமல் நாளை செய்யலாம் என்று தள்ளி போடுகின்ற ஒரு அலட்சிய போக்கு நம் மனதிலே உண்டாகிறது. அகஸ்டின் என்ற பக்திமான் வாலிபனாக இருந்தபோது ஒரு நாள், ஆண்டவரே எனக்கு சுத்தமான வாழ்வையும் போதும் என்ற மனதையும் தாரும், ஆனால் இப்பொழுது அல்ல என்று மனம் விட்டு ஜெபித்தானாம். நம்முடைய ஜெபமும் இதுபோன்று தானா? ஆண்டவரே, முதலாவது இந்த உலகம் தரும் சுகத்தை நான் அனுபவித்துக் கொள்ளட்டும், பிறகு உம்மிடம் வருகிறேன் என்று ஜெயிப்பவர்களாக இருக்கின்றோமா? இன்று உன் ஜீவன் போனால் நித்தியத்தை நீ எங்கே கழிப்பாய் என்று பரிசுத்த வேதாகமும் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. நம்முடைய அலட்சிய போக்கிற்கு காரணம் என்ன? அநேகருடைய வாழ்வில் இன்று இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமாக நடைபெறப் போகிற ஒரு உண்மையான சம்பவம் என்ற நம்பிக்கை இல்லாததுதான். அழகிய மேகங்கள் ஆகாயத்தில் நகர்ந்து செல்வதை பார்க்கும்போது இந்த உலக வாழ்க்கையும் உலக சரித்திரமும் நகர்ந்து கொண்டே இருக்கின்றது. முடிவு சீக்கிரம் வரும் என்றும், இந்த மேக கூட்டங்களை கழித்துக் கொண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வல்லமை நிறைந்தவராக வந்திடுவார் என்ற உள்ளுணர்வும் நம்மில் இல்லாததே காரணம். பரிசுத்த வேதாகம் சொல்லுகின்றது, வருகிறவர் சீக்கிரமாக வருவார், தாமதம் பண்ண மாட்டார். அவருடைய வாக்கு பொய்போகாது. அவர் நினைத்ததை செய்து முடிக்கக்கூடிய சத்துவம் வாய்ந்தவர். அலட்சியமாக இருந்துவிட்டு நீங்கள் அவருடைய வருகையை நழுவ விட்டு விடாதீர்கள். ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர் என்கிறதை பரிசுத்த வேதாகமும் எங்களுக்கு எச்சரிக்கிறது. உலகத்திலே நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது இந்த உலகம் ஏதோ ஒரு முடிவை நோக்கி செல்கிறது என்கிறதை நாங்கள் அறிகிறோம். அந்த முடிவு உம்முடைய வருகை என்கிறதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அந்த முடிவை சந்திக்க நீர் எங்களுக்கு கொடுக்கிற நல்ல ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணம் பண்ணுகிறோம். உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களுடைய குடும்பத்தை ஆயத்தப்படுத்தும், எங்களுடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். கர்த்தர் எந்த சமயத்திலே வந்தாலும் ஆண்டவரை சந்தித்து எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மையான பேரின்ப வாழ்க்கைக்கு நாங்கள் தகுதி பெற நீர் அழைத்து செல்ல எங்களுக்கு அந்த கிருபையை தர வேண்டுமாய் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் நல்ல தாப்பனே, ஆமென். இன்று நீங்கள் எங்களுடைய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருப்பது குறித்து பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிகளை குறித்து மேலும் அறிய விரும்புகின்றீர்களா? தயவு செய்து எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ, தபால் பெட்டி எண் 17, புனே 411001, மகாராஷ்டிரா, இந்தியா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே உங்களை பாதுகாத்து பராமரிப்பாராக. இந்த ஜெபத்துடன் எங்களுடைய ஜீவஜோதி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே நேரம் இதே அலைவரிசையில் சந்திக்கும் வரை வணக்கத்துடன் விடைபெறுபவர் திருமதி செல்வி. வணக்கம் நேயர்களே.